ಅನ್ವರೇ ವಣಕಂ ವಕ್ರದು ಮಹಾಕಾಯ ಸೂರ್ಯಕೋಡಿ ಶಮಪ್ರಭ ಅಭಿ ವಿಘ್ನ ಮೋದೇವ ಸರ್ವಹಾರ ಐಸರ್ವೇ ಸ್ವಾಹ ಓಂ ಕಾಳಿಗಾಯಿ ದೇಮಿಯೇ ವಿಮಹೇ ಮಾಸಾಣಸನೇ ಧೀಮಹೇ ತನ್ನೋ ಕೋರೋ ಪ್ರಶೋಯತ್ತ தட்சிணா காளி தேவின் திருடிசரணமே போட்டு நம்மளோட தட்சிணா காளி சேனலை எதிர்க்கையாக சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பேல்ஸ்மெல்ல வரும் அதை கிளிக் பண்ணுங்க நம்ம வீடியோ கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமண்ட்டு உங்கள் என்ன தெரியப்படுத்தும் அன்பர்களே இந்த செடியின் பெயர் நற்சங்கு சங்கு செடி இப்படி பல பெயர்கள் உண்டு இது ஒரு அருமையான வசிய மொழியையும் கூட இந்த மூலிகைக்கு வந்து நீங்கள் அமாவாசை காலகட்டங்கள் பௌர்ணமி காலகட்டங்கள் முறையாக காப்பு கட்டி சாபனை விறுத்தி போக்கி ஆணி வர ஆறாமல் நீங்கள் எடுக்கணும் எடுத்துக்கொண்டு கஸ்தூரி புணுகு கோரோசனம் இதெல்லாம் ஒரு குண்டுமணி சேர்த்து மையை அரைக்கணும் மையாக அரைச்சி காளி மந்திரம் பிரதர்ஷனம் சொன்னீங்கன்னா முக்காலத்தையும் அறியக்கூடிய இந்த செடி இந்த மூலிகை வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அவ்வளோ ஈஸியாக எங்கேயும் கிடச்சிடாது ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுக்கணும் இது ஒரு நானே வந்து பல நாட்களாக தேடி தான் இந்த மூலியை நான் கண்டுபிடிச்சி நான் வெளியிட்டிருக்கேன் அனைவரும் பார்த்தா இதை விடாதீர்கள் கண்டிப்பாக இது பயணம் பண்ணும் இதை வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு போகிற வேற எடுத்து இந்த மாதிரி தாயத்தில் குளுசமடி கட்டி கொண்டதுனால் லக்ஷ்மி வசியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அனைவரும் இதை முயற்சித்து பாருங்கள் நம்ம வந்து இப்போ வந்து மூலிகை வந்து எப்படி ஆணிவர் வராமல் எடுக்கிறது என்பதை நம்ம பார்க்கலாம் வாங்க இதை பாரு அன்பர்களே இதுதான் ஆணிவர் இதை நான் அருவாமல் எடுத்திருக்கேன் இது ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்கேன் இது மாதிரி சிறு கண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆணிவர் சின்னதாக இருக்கலாம் இந்த மாதிரி திசையை குறித்து இந்த மாதிரி தாயத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சியமும் உண்டாகும் அது மாதிரி பார்த்துங்க இப்போ வந்து இது வந்து ஒரு வேறு இதையும் நான் ஆணிவர் ஆறாமல் நான் எடுத்துருவேன் இந்த மாதிரி நீங்கள் முறையாக காப்பு கட்டி செஞ்சால் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பர்களே